அப்படின்னா மெயினாக வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும் சொல்கிறேன். நான் வந்து மாப்பிள்ளை நின்றுட்டு தண்ணி ஊற்றிருங்க, மச்சான் நின்றுட்டு தண்ணி ஊற்றுங்கன்னு நான் யாரையும் சொல்கிறது கிடையாது. ஒரு ஆசாரி இருக்கார், கொல்லமட்டறையில் வச்சு இரும்பு நல்லா பழுக்க வைக்கிறாரு, நச்சு நச்சுன்னு அடிக்கிறாரு, நல்லா பக்கம் எல்லா பக்கமும் விளையுது. அந்த தண்ணியை ஊற்றணும்னா அந்த அத்தப்படி நெருப்பே ஆஃப் ஆயிரும். ஒன்று, ரெண்டாவது ஓடிக்கிட்டு இருக்கான், ஓடிக்கிட்டு வந்து தகச்சு மயக்கத்தில் கிடக்கிறான். அப்போ தண்ணியை தொளிச்சா எந்திரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். தண்ணியை குடத்தோரத்துக்கு ஊற்றுனா சாகக்கூடிய வாய்ப்பு அதிகம். அது மாதிரி வந்து ஒரு வாட்டர் கேனில் வந்து தண்ணியை கொடுத்து லேசாக துளிக்கிறதுல உள்ள நன்மை இருக்குது. மொத்த தண்ணியை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறத மாட்டில் பட்டக்கின மாடு குறையிற எல்லா ஓட்டாளிக்குமே அது தெரியும். என்னடா மாடு நல்லா போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு. அப்போ எப்போ கதை தெரியும்னு கேட்டால் நான் ஒரு ஊருக்குள்ளே போவோம், ஏன்னா தண்ணி வந்து பொட்டக்காட்டில் இருக்காது, பொட்டக்காட்டில் இருக்கிற தண்ணி ஊற்றினா அந்த மாடு ஊரில் ரிலாக்ஸாக போயிடுது. அந்த வீடு வாசலுக்குள்ளே போயில ஊற்றையில் டக்குன்னு வாங்கின பசுமாடோ காலமாடோ அந்த வீடு வாசப்படி திறந்துருந்தா டக்குன்னு மாடு நின்றுது. அது யாருக்கும் ரசிகர்களுக்கும் தெரியலை, நம்மளோட உயிர் நண்பங்களுக்கும் தெரியலை. இதை யார்கிட்டையும் நான் விளக்கம் சொல்லவும் முடியலை. அதனால் வந்து இதில் வந்து அது ஒன்று. ரெண்டாவது, இனிமேல் வந்து தண்ணிகள் ஊற்றக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு எல்லா மாவட்டங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தண்ணிகள் வந்து எல்லாருமே ஊற்றாமல் ஓட்டுறது மாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது. நமக்கு பிடிக்காத அளவுல நம்மளோட மாட்டை ஊற்றி விட்டு நாளைக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு பிடிக்காத எதிரிகளோ கொஞ்சம் மிளகாத்தூளை கூட தண்ணியில் கலந்து மாட்டு கண்ணில் ஊற்றுறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணி தானே ஊற்றுறோம், நம்ம மாட்டு கண்ணில் ஊற்றிட்டு நம்ம மாட்டு ஒழுங்காக போகலன்னா என்னென்னு. மொத்தத்தில் வந்து வாட்டர் கேன்களில் கூட தண்ணியில் கொடுக்கலாம், கொடுங்க. ஏன்னா தவிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டாளிக்கு தண்ணி கேட்காமல் ஏதாச்சும் ஒன்று ஆட்ரு பேசண்டா அவ்வளோ இறந்து விட்டானா என்ன பண்ணுறது, தண்ணியை கொடுங்க. ஆனால் வந்து தண்ணியை ஊற்ற வேண்டான்னு நம்மோட மாடுகளுக்கு வாளியில் தண்ணி ஊற்ற வேண்டாங்கிறது என் உயிர் நண்பன் எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப வந்து இன்னையிலேருந்து இதை வந்து எனக்காக நம்மோட நண்பங்க யாரும் தண்ணி ஊற்ற தண்ணி கொடுங்க. அதெல்லாம் வந்து யார் சொன்னால் கேட்க வேணாம், வாய்ப்பு கிடச்சா தண்ணியை கொடுங்க, அடுத்தவங்களுக்கு இடையூர் இல்லாமல். ஆனால் வந்து தண்ணியை ஊற்ற வேண்டாம் அப்படின்னு என்னுடைய ரொம்ப பணிவாக நான் வந்து என் நண்பைகள் கேட்டுக்கிற மற்றவர்கள்லாம் தண்ணி ஊற்றுங்களேன். அதனால் மாடு கெட்டுத்தான் போயிடுது, நெருப்பு மாதிரி ஆஃப் ஆகி போயிடுது. ஓடிக்கிருக்க ஸ்போர்ட்ஸ் மேன் மேலே தண்ணியை ஊற்றுறவனே டம்முன்னு தண்ணியை லேசாக அப்படி மூஞ்சியில் ஊற்றிக்கலாம், அதை விட்டு போட்டு டம்முன்னு ஒரு வாளி தண்ணி அடிச்சோன்னு ஊற்றுறவனுக்கு ஊற்ற தெரியல, மூக்கில் ஊற்றுறேன் வாயில் ஊற்றுறேன், நான் வாயை வேலை பிறந்து கொடுத்து அது பாதிக்கப்படுது மாடு. ஆனால் நல்லது இல்லை.